காரைக்கால் துறைமுகத்தை கையகப்படுத்தக்கூடிய பணியை முடிச்சுட்டு தான் அதானி துறைமுகங்கள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டல நிறுவனம் சனிக்கிழமை பிரிவு தான் அதானி போர்ட்ஸ் இந்த நிறுவனம் ஏற்கனவே முந்திரா துறைமுகத்தை கைப்பற்றி அதிகப்படியான வர்த்தகத்தை பார்த்துட்டு வரக்கூடிய நிலையில இப்ப தமிழ்நாட்டில் தன்னுடைய துறைமுக வர்த்தகத்தை விரிவாக்கம் செஞ்சிருக்கு இதன் மூலம் அதானி குழுமம் தென்னிந்தியாவிலையும் தன்னுடைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில முக்கிய பங்கு வகிக்க இருக்கு காரைக்கால் துறைமுகம் தென்கிழக்கு கடற்கரையில வருஷம் வர்த்தகம் செய்யக்கூடிய முக்கியமான பகுதியில இருக்கு தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் காரைக்கால் துறைமுகத்துக்கான அதானி குழுமத்தின் தீர்மான திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்ததை அடுத்து இப்போது கையகப்படுத்தப்பட்டு இருக்கு என்சிஎல்டி அமைப்பு ஒப்புதல் கொடுத்த திட்டத்தின் கீழ் அதானி நிறுவனம் சுமார் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் அளவிலான தொகையை காரைக்கால் துறைமுகத்துக்கு கடன் கொடுத்த நிதி அமைப்புகள் மற்றும் வங்கிகளுக்கு கொடுக்க இருக்கு இந்த நிலையில காரைக்கால் துறைமுகத்துக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்காக வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கான தளவட செலவை குறைப்பதற்காக உள்கட்டமைப்பை மேம்படுத்த அதானி போர்ட்ஸ் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கைப்பற்றல் தொகையை தாண்டி சுமார் எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவுல மேம்படுத்த உள்ளதா அதானி போர்ட்ஸோட தலைமை நிர்வாக அதிகாரி கருணா தனி சொல்லியிருக்காரு அடுத்த அஞ்சு வருஷத்துல காரைக்கால் துறைமுகத்தினுடைய திறனை இரட்டிப்பாக்க நாங்க திட்டமிட்டு உள்ளோம் மேலும் அதை மல்டி பர்பஸ் துறைமுகமா மாத்துறதுக்கு கொள்கலன் முனையத்தையும் புதுசா சேர்க்க உள்ளனும் கருணாதானி சொல்லியிருக்காரு இந்த கரண் அதானி தலைமை வகிக்கக்கூடிய அதானி போர்ட்ஸ் அண்ட் இசட் இந்தியாவில் ஒட்டுமொத்தமா பதினான்கு துறைமுகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே இயக்குது இதுல புதுசா கைப்பற்றிய இயற்கும் காரைக்கால் துறைமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டுல பத்து மில்லியன் டன் சரக்குகளை நிர்வகித்து உள்ளது